ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் நான். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய பரம் கருணையினாலே திருச்செந்தூரிலே இருந்து இந்த விகாரி வருஷத்து ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி நன்னாளிலே நடைபெறுவதான தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டி உலகெங்கும் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் தன்னுடைய வீரத்தினாலும் ஈரத்தினாலும் தன்னுடைய ஒரு குடைக்கீழ் இந்த உலகம் இயங்குகிறது என்பதை எடுத்து காட்டிய திருச்செந்தூரிலே எழுந்தருளியிருக்கும்படியான முருகப்பெருமானின் சூரசம்ஹார வைபவத்தை நாம் இப்பொழுது புது யுகம் தொலைக்காட்சியின் மூலமாக நேரடியாக தரிசிக்க இருக்கின்றோம். முருகப்பெருமான் திருமாலினுடைய மருகன் என்பதனாலேயும் அழகுக்கு அழகை உடையவன் என்பதனாலேயும் அழியா அழகுக்கு அவனே சொந்தக்காரன் என்பதனாலேயும் அவன் முருகன் என்கின்ற திருநாமத்தோடே அழைக்கப்படுகின்றான். சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து தீப்பொறிகளாக ஆறு பொறிகள் உருவாக கார்த்திகை பெண்கள் அறுவர் எடுத்து அவனை வளர்த்த காரணத்தினாலேயும் பார்வதியினுடைய பரம கருணையினாலேயும் அன்பினாலேயும் வளர்ந்தவன் என்பதனாலே ஸ்கந்தன் கந்தன் என்பதான திருப்பெயரோடு விளங்கக்கூடியதான முருகப்பெருமான் அறுபடை வீடு என்பதான தன்னுடைய ஆறு திருக்கோயில்களிலே கோயில் கொண்டிருக்கக்கூடியவனான அந்த முருகப்பெருமான் சூரபத்மன் என்பதான அசுரனை வதம் செய்த அந்த திருநாள்தான் சூரசம்ஹாரம் என்பதான திருநாளாக உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. அப்படி முருகப்பெருமான் தன்னுடைய படைவாரங்களோடே இந்த பூமியில் இறங்கி வந்து செந்தில் நகரம் என்பதாக தானே தனக்கு வேண்டியதான ஒரு திருநகரை ஏற்படுத்தி கொண்டு அந்த நகரமானது நமக்கே பெருமையுடையதான தமிழகத்தின் தென்கரையோரத்திலே அமைந்திருக்கும்படியான திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய திவ்ய தலத்திலே தன்னுடைய படையை அமைத்து தனக்கென்று ஒரு நகரை அமைத்து கொண்டு அமைந்த அந்த எம்பெருமானுடைய வைபவம்தான் திருச்செந்தூரிலே இன்றைக்கு நடைபெறுகின்ற சூரசம்ஹார வைபவம் என்பது. இந்த சூரசம்ஹாரம் என்பது முருகப்பெருமான் தீமையை அழித்தான் நன்மையை நிலைநாட்டினான் என்பதைத்தான் இந்த உலகுக்கு எடுத்து காட்டுகிறது. இதோ கருணைக்கடலான அந்த எம்பெருமானுடைய அந்த திருக்கோயிலை நாம் தரிசிக்கின்றோம். எம்பெருமானுக்கு நடைபெறுவதான அபிஷேகத்தை நாம் கண் குளிர புது யுகம் தொலைக்காட்சியின் மூலமாக தரிசித்து கொண்டிருக்கின்றோம். எம்பெருமான் முருகப்பெருமான் தன்னுடைய கோபம் தணிந்து இந்த திருச்செந்தூரிலே தன்னுடைய சூரபத்ம வதத்தை முடித்து பிறகு மனம் குளிர வேண்டும் என்பதற்காக அற்புதமாக நடைபெறுகின்ற அந்த அபிஷேகத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இச்சாசக்தி கிரியாசக்தி என்கின்ற ஸ்வரூபமாக விளங்கக்கூடியதான தெய்வ யானை ஒருபுறமும் வள்ளி மறுபுறமும் இருக்க இங்கே முருகப்பெருமான் காட்சி தருகின்ற அற்புதமான வைபவத்தை அவனுக்கே உரியதான தன்னுடைய உடலிலே இருக்கும்படியான அந்த தீயமை எல்லாம் விலகும்படியாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்ற அந்த எம்பெருமான் இங்கே சந்தனத்தாலேயும் உபூதியாலேயும் பாலாலும் தயிராலும் தன்னுடைய கோபத்தை குறைத்து கொண்டவனாய் இங்கே அற்புதமாக காட்சி தருகின்ற வைபவத்தை நாம் புது யுகம் தொலைக்காட்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். காண கிடைக்காததொரு அரிய காட்சி முருகப்பெருமானுடைய இந்த அற்புதமான அபிஷேக வைபவம் என்பது. ஸ்ரீ விஷ்ணுவோ
அலங்கார பிரியன் என்பதாக சொல்லுவார்கள். ஆனால் சிவபெருமானோ அபிஷேக பிரியன் என்பதாக அழைக்கப்படுவார். ஆனால் முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு தன்னுடைய தந்தையிடத்திலே இருக்கும்படியான அந்த அபிஷேகத்தையும், பிறகு அவனுக்கே உரியதான தன்னுடைய மாமனாக இருக்கக்கூடிய விஷ்ணுனுடைய அலங்காரத்தையும் ஏற்றபடி இதோ இங்கே கடற்கரை ஓரத்திலே பவனி வருகின்ற அந்த முருகப்பெருமானின் லட்சக்கணக்கான மக்கள் குழுமியிருக்கக்கூடிய இந்த வைபவத்தை நாம் இப்பொழுது நேரடியாக புது யுகம் தொலைக்காட்சியின் மூலமாக இந்த திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய செந்தில் நகரத்திலே இருந்து நாம் நேரடியாக தரிசிக்கின்றோம். இதோ இன்னும் சற்று நேரத்திலே தீமை அழிந்து நன்மை பெருகுவதை எடுத்துக்காட்டும் விதமாக முருகப்பெருமான் அங்கே ஓடோடி வந்து தீமையை அழிக்க வருகின்றான் என்பதை காட்டுகின்ற வைபவத்தை நாம் பார்க்கின்றோம். கஜமுகன் என்பதான ஓர் அசுரனை முருகப்பெருமான் வதம் செய்ய போகின்ற அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். மகேந்திரபுரி என்று சொல்லக்கூடியதான இடத்திலே இருந்து கொண்டு அரசாட்சி செய்து வந்த அந்த சூரபத்மனுடைய சகோதரனாக இருக்கக்கூடியவன்தான் கஜமுகாசுரன் என்பவன். அந்த கஜமுகத்தை உடையவனான அந்த அசுரனை எம்பெருமான் முருகன் தன்னுடைய வேலாலே அழித்தான் என்பதை காட்டுகின்ற அந்த அற்புத காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஆணவத்தினுடைய சொரூபமாக விளங்கியவன் சூரபத்மன். மாயை கண்மம் என்பதான அந்த இரண்டு மலங்களையும் சொரூபமாக இருக்கக்கூடியதான அந்த இரண்டு சகோதரர்களையும் முழுமையாக அவன் அழித்து தன்னிடத்திலே சரணாகதி என்பதாக அவர்கள் இருவரையும் ஏற்றுக்கொண்ட வைபவத்தை நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். கையிலே இருக்கக்கூடியதான அந்த வேல் நம்மை காக்கின்ற ஞான வேல் என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையிலே இதோ கஜமுகத்தோடே இருக்கக்கூடியதான அசுரன் எம்பெருமான் முருகனை சுற்றி சுற்றி வலம் வர அந்த காட்சியை ரசித்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களெல்லாம் இந்த தருணத்திலே அரோஹரா அரோஹரா என்கின்ற கோஷம் அந்த கடலின் அலையின் ஓசையை விட வானகத்தே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி கந்தர்களும் தானவர்களும் ஒன்று வந்து இங்கே இந்த தருணத்திலே எம்பெருமான் முருகப்பெருமான் நடத்துகின்ற இந்த சம்ஹார வைபவத்தை காண்பதற்காக வான் நோக்கி இருந்தபடியும் கீழ்நோக்கி இருக்கும்படியான பக்தர்களும் அவனுடைய திருநாமத்தை உச்சரிக்க காவடி ஏந்தி வருவோர்களும் அவனுடைய திருமுகத்தை கண்டு முருகப்பெருமானுடைய பெருமையை அவனுடைய திருநாமத்தை கந்தா கடம்பா கதிர்வேலா என்றெல்லாம் அவனுக்கே உரித்தான அழகிய திருநாமங்களை சொல்லியபடி இருக்க இதோ அரக்கன் அந்த முருகப்பெருமானை அழித்து விடுவேன் என்கின்ற வேகத்தோடு ஓடி வருவதை போன்றதொரு காட்சியை எப்படி அந்த யுகத்திலே முருகப்பெருமான் தன்னுடைய சம்ஹாரத்தை நிகழ்த்தினானோ அதனை நம் கண்முன்னே இந்த கலிகாலத்திலே காணும்படியாக விகாரி வருஷத்தில் ஐப்பசி மாதத்தில் நடைபெறுவதான வளர் பிறையில் சஷ்டி நன்னாளிலே நடைபெறுகின்ற இந்த தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டும் வைபவமாக இந்த சனாதன தர்மத்தின் மேன்மையை எடுத்து காட்டுகின்ற விதமாக நடைபெறுகின்ற வைபவத்தை நாம் திருச்செந்தூரிலே இருந்து நேரடியான வைபவத்தை இப்பொழுது புது யுகம் தொலைக்காட்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதோ இங்கே பக்தர்கள் சிவாச்சாரியர்கள் முருகப்பெருமானுடைய கையிலே இருக்கும்படியான அந்த வேலை இங்கிருந்து எடுத்து சென்று எப்படி அந்த நாளிலே முருகப்பெருமானுடைய வேல் வான் நோக்கி பறந்து சென்று அந்த அசுரனை அழித்ததோ அதை போன்றதொரு காட்சியை இங்கே நமக்காக பக்தர்கள் எல்லாம் மனம் குளிரும்படி அரோஹரா அரோஹரா என்ற கோஷம் விண்ணை பிளக்க இதோ எம்பெருமானுடைய வேல் அந்த அசுரனின் தலையை அழிக்கின்ற காட்சியை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். எம்பெருமான்
முருகப்பெருமானை ஏமாற்றும் விதமாக அசுரன் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு மரமாக வந்து நின்றான். அப்படி மரமாக வந்து நின்ற பொழுது கூட தன்னுடைய வேலை கொண்டு அந்த மரத்தை இருகூறாக பிளந்து அதனையே தனக்கு சேவல் கொடியாகவும் கொண்டான் என்பதாக கந்த புராணம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. கடலை பார்த்தபடி எம்பெருமான் முருகன் அந்த கடலுக்கு தரிசனம் தருவதைப் போலே எப்படி அவனுடைய திருவடியை நோக்கி கடல் அலையெல்லாம் வந்து அவனுடைய திருவடி தரிசனத்தை கண்டு சரவண பவ என்று சொல்ல யாமிருக்க பயமேன் என்று சரணாகதி அளிக்கின்றானோ, அதை போலே மனித மனங்களும் பல்வேறு வகையான அலைகளின் நடுவே சிக்கித் தவிக்கின்றன. ஆழித்துரும்பெனவே அங்குமிங்கும் உன்னடிமை பாழில் தெரிவதென்ன பாவம் பராபரமே என்று சொல்லுவதைப் போலே இந்த ஆழியில் துரும்பாக மனித மனம் அலைந்து கிடக்க அந்த அலை கடலை போலே சலனமாக எப்பொழுதும் இருக்கக்கூடியதான நம்முடைய ஆத்மாவின் மனச்சலனங்களெல்லாம் அவனுடைய திருவடியில் சென்று பட வேண்டும். அந்த திருவடியை தரிசித்த நேரத்திலே நம்முடைய சலனம் என்பதான சூரபத்மன் ஞானம் என்பதான அவனுடைய வேலை கொண்டு அழிக்கின்றான் என்பதனாலே இந்த திருச்செந்தூர் என்பதான இந்த திவ்யத்தலம் முருகப்பெருமானுடைய தலத்திலே மிக விசேஷமாக போற்றப்படுகின்றது. அறுபடை வீடிலே இந்த திருச்செந்தூர் என்பதுதான் குன்றின் மீது இருக்கக்கூடியதான குமரன் இந்த கடல் அலையின் ஓசையிலே ஓம்கார நாதத்தை கேட்டபடி இந்த திருச்செந்தூரிலே கடற்கரையிலே அவன் அமர்ந்திருந்து நமக்கு அருள்பாலிக்கின்ற வைபவத்தை, இந்த சூர சம்ஹார வைபவத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதோ மீண்டும் முருகப்பெருமானுடைய அந்த ஞான வேல் வீர வேல் என்பதாக சென்று சூரபத்மனுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் வதம் செய்கின்ற அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். கூடி இருக்கக்கூடிய பக்தர்களெல்லாம் வேல் வேல் வெற்றி வேல் ஞான வேல் என்று குரல் கொடுக்க, இதோ விண்ணை தொடும்படியான அந்த முருகப்பெருமானின் வேல் அந்த கடலிலிருந்து புறப்பட்டதோ என்று சொல்லும்படியாக, விண்ணை நோக்கி பாய்கின்றதோ என்று சொல்லும்படியாக நம்முடைய தொலைக்காட்சியிலே இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். விண்ணை முட்டுகின்ற அந்த வேல் கடலை கிழிக்கின்றதோ என்று நமக்கு தோன்றுகிறது. அந்த ஞான வேல் வீர வேல் இப்பொழுது முருகப்பெருமானுடைய திருக்கரத்திலே இருந்து வெளிப்பட்டு எம்பெருமான் முருகப்பெருமான் தன்னுடைய ஒவ்வொரு அடியாக அவனுக்கோ கரங்கள் 12 இருந்தாலும் அவனுடைய திருவடியோ 2. இது எதனாலே என்றால் அவனுக்கு கரங்கள் 12 இருக்கலாம், கால்களும் அப்படி இருந்திருக்கலாமே என்றால் முருகப்பெருமான் சொன்னானாம், ஓடி வருகின்ற பக்தர்கள் என்னுடைய 2 திருவடியைத்தான் இருகப்பற்ற முடியுமே அன்றி என்னுடைய திருவடிகளும் 12 இருந்தால் எப்படி என்னுடைய பக்தனால் என்னுடைய திருவடிகளை இருகப்பற்ற முடியும் என்பதனாலே தன்னுடைய திருவடியை 2 வைத்து கொண்டு அடி அடியாக நடந்து சென்று இங்கே முருகப்பெருமான் அந்த கடற்கரை ஓரத்திலே குழுமியிருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலித்து சூர சம்ஹாரம் என்பதான வைபவத்தை நிகழ்த்துகின்ற அந்த அற்புத திருக்காட்சியை நாம் பார்க்கின்றோம். அவனுக்கே உரியதான அந்த மயில் வாகனம் அவனுக்கோ இந்த போர்க்களத்திலே வேர்த்துவிடும் என்பதனாலே மயிலினால் ஆன அந்த தோகையினால் ஆன அற்புதமான ஒரு சாமரம் அவனுக்கு வீசப்படுகிறது. இந்த திருச்செந்தூர் என்பதிலேதான் அவன் ராஜாதி ராஜனாக அமர்ந்திருக்கின்றான். எப்படி ஒரு அரசன் அமர்ந்திருப்பானோ அதை போன்ற ஒரு கோலத்தோடே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு வைபவத்தை நாம் திருச்செந்தூரிலே காணலாம். மற்ற திவ்ய தேசங்களிலே அறுபடை வீடிலே எம்பெருமான் எப்படி எழுந்தருளி இருந்தாலும் இந்த திருச்செந்தூரிலேதான் தான் ஓர் அரசர்க்கெல்லாம் அரசன் என்பதை காட்டும்படியாக அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை நாம் திருச்செந்தூரிலே கண்டு ரசிக்கலாம். இதோ இங்கே ஞானவேல் வீரவேல் சக்திவேல் மீண்டும் அந்த அசுரனை வதைத்து திரும்பி வந்து அவனுடைய திருக்கரத்திலே எழுந்தருளுகின்ற காட்சியை
சிவாச்சாரியர்கள் நமக்காக இங்கே செய்து காட்டுகின்ற அந்த அற்புத நிகழ்வை பார்க்கின்றோம். சிங்கமுகாசுரன் என்று சொல்லும்படியான அந்த அரக்கன் சூரபத்மனுடைய மற்றொரு தம்பியையும் முருகப்பெருமான் அழித்தான் என்பதை காட்டுகின்ற அந்த திருக்கோலத்தை இப்பொழுது தன்னுடைய தலையை அசைத்து அசைத்து அகங்காரத்தின் வடிவமாக, மாயையின் வடிவமாக, கண்மத்தின் வடிவமாக, மும்மலத்தின் சொரூபமாக இருக்கக்கூடியதான அந்த சிங்கமுகன் என்பதான அசுரனை முருகப்பெருமானின் வேல் அழிக்கின்ற அந்த காட்சியை நாம் இப்பொழுது திருச்செந்தூரிலே இருந்து புது யுகம் தொலைக்காட்சியின் மூலமாக நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். முருகப்பெருமானோ தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தின் மூலமாய் சூரபத்மனுக்கு காட்சி தந்து உன்னை நான் என்னிடத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்பதாக சொல்லுகின்றான். இந்த உலகத்திலே ஓர் மனிதனிடத்திலே இருக்கும்படியான மாயை என்பதும் கண்மம் என்பதும் அழிக்கப்படும். ஆனால் ஆணவம் என்பது அழிக்கப்பட முடியாதது, அது உருமாற்றப்படக்கூடியது என்பதனாலேதான் முருகப்பெருமான் ஆணவத்தின் சொரூபமாக இருக்கக்கூடியதான சூரபத்மனை உருமாற்றி தன்னிடத்திலே ஏற்றுக்கொண்டான் என்பதைத்தான் முருகப்பெருமானுடைய இந்த சூர சம்ஹார வைபவம் என்பது எடுத்து காட்டுகிறது. நான் எனது என்பதான இந்த அகங்காரத்தின் இரண்டையும் இரு பிளவாக முருகப்பெருமான் பிளந்து அதனையே தன்னுடைய வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டான் என்பதுதான் இந்த முருகப்பெருமான் சூர சம்ஹாரம் நிகழ்த்துவதானது ஒரு ஐதீகம். இதோ சிங்கமுகாசுரன் என்பதான அந்த அசுரன் முருகப்பெருமானை வென்றுவிடுவேன் என்பதான எண்ணத்தோடே செல்லுகின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். எப்பொழுதுமே தீமை தனக்கென்று ஓர் வலிமை இருக்குமே ஆனால் அந்த வலிமையை கொண்டு நன்மையை அழிக்க துணியும். நன்மைக்கு எப்பொழுதும் சோதனைகள் வருமே என்று ஒரு நாளும் சத்தியம் தோற்பதில்லை. அசத்தியம் வெல்வதை போன்றதொரு மாயையை ஏற்படுத்துமே அன்றி ஒருபொழுதும் சத்தியம் தோற்காது என்பதற்கான ஓர் அடையாளத்தை தான் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அசத்தியத்தின் வடிவமாக, தீமையின் சொரூபமாக, இங்கே பொய்யின் வடிவமாக இருக்கக்கூடிய மாயையான இந்த சிங்கமுகாசுரன் முருகப்பெருமானை சுற்றி சுற்றி வர, அந்த சுற்றி வந்து முருகப்பெருமான் என்பதான அந்த ஞானத்தை, முருகப்பெருமான் என்பதான நன்மையை, முருகப்பெருமான் என்பதான சத்தியத்தை இந்த அசத்தியம் அழித்து விடுமோ என்று எண்ணக்கூடிய வகையில் சுற்றி சுற்றி அசத்தியம் மாயை என்பதான இந்த அரக்கன் சுற்றி வருகின்றான். இப்படித்தான் நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய, ஆத்மாவிலே இருக்கக்கூடியதான ஒளி, அந்த ஞான ஒளி, அந்த முருகப்பெருமான் தன்னுடைய கையிலே வைத்திருக்கும்படியான அந்த வேல் என்பது ஞானத்தின் சொரூபமானது. ஆனால் அந்த ஞான ஜோதி வெளிப்படாமல் மாயையும் கண்மமும் ஆணவும் ஒன்று சூழ்ந்து அந்த ஞான ஜோதியினுடைய பிரகாசம் வெளிவராமல் செய்து விடுமாம். ஆனால் நாமோ இறைவனாகிய முருகப்பெருமானுடைய திருவடியை இருக பற்றி உன்னை என்று எனக்கு வேறு கதி இல்லை என்று சொன்னால் அவனுடைய திருவடியை சரணம் சரணம் என்று பற்றினால் அவனோ யாம் இருக்க பயமேன் என்று எடுத்து சொல்ல, பிறகு தன்னுடைய வேல் என்பதான அந்த ஞான வேலின் மூலமாய் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடியதான மாயையும் கண்மத்தையும் ஆணவத்தையும் உருமாற்றி அந்த ஞானம் என்பதான அந்த ஞான வேலாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை, ஆத்மஜோதியை எடுத்து காட்ட முருகப்பெருமான் அந்த வதத்தை செய்கின்றான் என்பதான ஓர் ஐதீகத்தை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அலங்கார சொரூபனாக இங்கே முருகப்பெருமான் பலம் வருகின்றான். இதோ இங்கே சிங்கமுகாசுரன் என்பதான அந்த அரக்கன் கூடியிருக்கக்கூடிய பக்தர்களையெல்லாம் பார்க்கின்றானாம். இப்படி பார்க்கின்ற நேரத்தில்தான் அந்த அசுரனுடைய அந்த தாக்கமாகிய அந்த தீமை நம்மை விட்டு நெருங்கி வருகிறது என்பதாக தோன்ற, இதே எதிரிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவனை நோக்கி வர, அந்த ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற அந்த காட்சியில்தான் அந்த தீமை விலகுகிறது,
நன்மை வெல்கிறது என்பதான அந்த திருக்காட்சியை பார்க்கின்றோம். இதோ அரக்கனுடைய சொரூபத்தை பக்தர்களெல்லாம் தன்னுடைய தோளிலே சுமந்தபடி ஸ்ரீபாத தாங்கிகள் ஏந்தி வர தன்னுடைய கையிலே இருக்கும்படியான அந்த ஆயுதத்தாலே எப்படியேனும் முருகப்பெருமானை வெல்வேன் என்று நாத்திகரும் ஆத்திகரும் எண்ணும்படியாக முருகப்பெருமானை நோக்கி வர அவனை சுற்றி சுற்றி வருகின்ற அந்த அற்புத காட்சியை நாம் பார்க்கின்றோம். இங்கே முருகப்பெருமான் ஞானத்தின் சொரூபமாக இருக்க பல்வேறு வகையான அலங்காரங்களை அவன் அணிந்தபடி குழுமியிருக்கக்கூடிய லட்சோப லட்சம் பக்தர்களுக்கு தன்னுடைய திருமுக தரிசனத்தையும் தன்னுடைய வேலின் தரிசனத்தையும் அவன் எடுத்து காட்டுகின்றான். அந்த வேலின் அழகில் குழுமியிருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் மனம் ஒன்றி போக வீரவேல் வெற்றிவேல் என்ற முழக்கத்தை எழுப்புகின்றார்கள். இங்கே குழுமியிருக்கக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை இது கடலின் கரையா அல்லது கடலா என்கின்ற வகையில் எது என்று தெரியாமல் பக்தர்கள் குழுமியிருக்கக்கூடிய காட்சியை நாம் இப்பொழுது தொலைக்காட்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த அற்புதமான வைபவத்தை நெல்லையிலே இருக்கும்படியான அந்த திருச்செந்தூர் செந்தில் நகரத்திற்கு நேரிலே சென்று நம்மால் தரிசிக்க முடியாதோ என்கின்ற ஏக்கம் தீருகின்ற வகையில்தான் நமக்காக நேரடியாக புது யுகம் தொலைக்காட்சி நேயர்கள் கண்டு ரசிக்கும்படியாக இந்த தொலைக்காட்சியிலே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிங்கமுகாசுரன் சுற்றி சுற்றி வருகின்றான். எப்படியேனும் முருகப்பெருமானை அவன் நெருங்கி விடுவானோ அதனாலே முருகப்பெருமானுக்கு யாதேனும் ஒரு தீங்கு ஏற்படுமோ என்று அந்நாளிலே இந்த போர்க்கள நாளிலே வீரபாகு முதலான வீரர்களெல்லாம் சுற்றி இருக்க முருகப்பெருமானுக்கு அவர்கள் காவல் காத்தார்களாம். முருகப்பெருமானோ அனைத்தையும் அழிக்க வல்லவன். ஆனால் அந்த முருகப்பெருமானுக்கு யாதேனும் ஒரு தீங்கு நேர்ந்து விடுமோ என்பதனாலே வீரபாகு முதலான அவனுடைய படைத்தலைவர்களெல்லாம் முருகப்பெருமானுக்கு ஒரு சேர நின்று அணிவகுத்து முருகப்பெருமானுக்கு காவல் காத்தார்கள் என்பதாக கந்த புராணத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். அதை போலத்தான் இங்கே இந்த சிங்கமுகாசுரன் நெருங்கி வர ஏதேனும் என்னுடைய முருகப்பெருமானுக்கு நேர்ந்து விடுமோ என்கின்ற அந்த பக்தியின் தாக்கத்தில் பக்தர்களெல்லாம் முருகப்பெருமானை நோக்கி ஓடி வர அவர்கள் முருகா முருகா என்ற கோஷத்தை எழுப்ப வீரவேல் வெற்றிவேல் என்ற கோஷம் முழங்க இதோ சுற்றி சுற்றி அந்த அசுரன் வர அந்நாளிலே எப்படி வீரபாகு முதலான படைத்தலைவர்களெல்லாம் முருகப்பெருமானுக்கு காவல் காத்தார்களோ அதை போலே இங்கு பக்தர்கள் தங்களையே படைத்தலைவர்களாகவும் அந்நாளிலே முருகப்பெருமானுக்கு இருந்ததான தேவர்களாகவும் கந்தர்வர்களாகவும் படை வீரராகவும் தங்களை நினைத்து கொண்டு முருகப்பெருமானுக்கு அருகிலே இருந்து அவனை காப்பதைப் போலே அவனுடைய திருநாமத்தை உச்சரிக்கின்ற அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இருதொடை அழகு என்பது அவனுக்கு இயல்பாக இருக்கக்கூடியது என்பதனாலே தன்னுடைய மடித்த கால்களை அவன் காட்டியபடி அமர்ந்திருக்கின்ற அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இதோ அசுரன் முருகப்பெருமானை நோக்கி முன்னும் பின்னும் அசைந்து வந்து அவனை தாக்குகின்ற வகையிலே வர முருகப்பெருமானுடைய அந்த ஞானவே வீரவே இப்பொழுது அந்த அசுரனை அழிப்பதற்காக புறப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதான காட்சியை நாம் இங்கே பார்க்கின்றோம். இங்கே அற்புதமானதொரு வைபவத்தை இங்கே முருகப்பெருமான் நமக்காக நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற இந்த வைபவம் நேரடியாக திருச்செந்தூரிலே இருந்து சூர சம்ஹாரம் என்பதான இந்த வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதோ சூர சம்ஹார வைபவம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலிலே இருந்து கடற்கரையிலே நடைபெறுகின்ற இந்த வைபவத்தை நாம் நேரடியாக இப்பொழுது புது யுகம் தொலைக்காட்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எம்பெருமான் முருகப்பெருமான் தன்னுடைய வீரவேலாகிய சக்தியினிடத்திலே இருந்து பெற்றதான அந்த வேலை கொண்டு ருத்ரர்களாகிய
பதினோரு வரை தனக்கே ஒருமுகமாக கொண்டு முருகப்பெருமான் ஆணவம் என்பதான அந்த சூரபத்மனை வதம் செய்கின்ற அந்த திவ்ய காட்சியை நாம் இப்பொழுது திருச்செந்தூர் என்பதான அறுபடை வீடிலே மிக முக்கியமானதாக கருதப்படுகின்ற இந்த கடற்கரை கோயிலிலே இருந்து நாம் நேரடியாக தரிசித்து கொண்டிருக்கின்றோம். இங்கே குழுமியிருக்கக்கூடிய பக்தர்கள் லட்சோப லட்சம் மக்கள், உலகெங்கும் இருக்கக்கூடியதான பக்தர்கள் எல்லாம் இந்த திருநாளிலே முருகப்பெருமானை வலம் வந்து அவனுடைய அருளை பெற்றால் இந்த பிறவியிலே எடுத்ததான முழு பயனையும் பெற்று நம்முடைய கர்ம வினைகள் விலகி அவனுடைய சரவணபவ என்பதான அவனுடைய இரண்டு திருவடிகளை பற்றி யாமிருக்க பயமே என்று அவன் சொன்ன அந்த வாசகத்தை உணர்ந்தபடி நம்முடைய மனதிலே இருக்கும்படியான கலக்கங்கள் நீங்கிவிடும் என்கின்ற அந்த ஐதீகத்தோடே முருகப்பெருமானை காண்பதற்காக இந்த திருச்செந்தூர் கடற்கரையில் உலகெங்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் கூடியிருக்கின்றார்கள் என்பதனை நாம் புதியுகம் தொலைக்காட்சியின் மூலமாக பார்க்கின்றோம். இதோ சுற்றி சுற்றி அசுரன் தன்னுடைய தலையை ஆட்டியபடி அகங்காரம் என்பதான அந்த ஆணவம் என்பதைத்தான் தலைக்கணம் என்று சொல்லுவார்கள். எப்பொழுது தலையிலே கணம் ஏறுகிறதோ, எப்பொழுது ஒரு மனிதனுக்கு தலைக்கணம் தோன்றுகிறதோ, அப்பொழுது அந்த தலை இல்லாமல் ஆடிக்கொண்டிருக்கும் என்பதுதான் இயற்கை. இதுதான் நாம் அறிந்த மனித வாழ்க்கையினுடைய நடைமுறை. எப்பொழுது ஒரு மனிதனுக்கு அன்பும் அடக்கமும் ஞானமும் அறிவும் ஏற்படுகின்றதோ, அவனுடைய தலையானது இறைவனை பார்க்கின்ற தருணத்திலே பணிந்து, இறைவனுடைய அடியார்களை பார்க்கின்ற தருணத்திலே பணிந்து, எந்த இறைவன் என்னுடைய உள்ளத்திலே எழுந்தருளி இருக்கின்றானோ அவனேதான் அங்கே எவரிடத்திலேயும் நிறைந்திருக்கின்றான் என்பதை பார்க்கும் ஒரு இடமெல்லாம் நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தன் என்பதாக உணர்ந்து அந்த தலை குனிவும் தலை பணிவும் எவனுக்கு ஏற்படுகிறதோ அவனே இறைவனை அடையக்கூடியவனாக கருதப்படுகின்றான். ஆனால் இந்த சூரபத்மன் நமக்கு எடுத்து காட்டுவது எதுவென்றால், அந்த ஆடுகின்ற தலை என்பது தலைக்கணம் என்பதான ஆணவத்தின் சொரூபமாக அவனுடைய தலை ஆடிக்கொண்டிருக்க, அந்த ஆடுகின்ற தலை அங்குமிங்கும் அசைய குழுமியிருக்கக்கூடிய அந்த பக்தர்களையெல்லாம் நோக்கியபடி இருக்கின்றது. இப்படித்தான் இந்த உலகத்திலே சுற்றியிருக்கும்படியான இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைக்கின்ற இந்த மாயை என்பதும், இந்த உலகத்திலே இருக்கும்படியான இந்திரியங்கள் முதலான பிரபஞ்சத்திலிருந்து உருவாதான அத்தனை இந்திரியங்களும் நம்முடைய மனிதனுடைய மனத்தை ஆட்டி படைக்கின்றது. சுற்றி சுற்றி வருகின்ற இந்த இந்திரியங்கள் மூலமாக நமக்குள்ளே ஏற்படுவதான அந்த கலக்கங்கள் தீமைக்கு வழிவகுக்கின்றன. இப்படி சுற்றி சுற்றி வருகின்ற அந்த இந்திரியங்களினால் ஏற்படுகின்ற அந்த மாயை, அதனாலே உருவாகுகின்ற கண்மம், அந்த இரண்டின் சொரூபமாக விளங்கக்கூடியதான ஆணவம் என்பதன் மொத்த ஸ்வரூபமாகவே சூரபத்மன் விளங்கினான் என்பதையே இந்த சூரசம்ஹாரம் நமக்கு காட்டுகிறது. அது எப்படி சூரபத்மனுடைய தலை ஆடிக்கொண்டு வருகின்றதோ, அதை போலத்தான் மனித மனம் சற்றும் ஒரு நிலையில்லாது சலனமாக எப்பொழுதும் அங்குமிங்கும் அசைந்து கொண்டிருக்கின்றது என்பதையே நாம் பார்க்க முடிகின்றது. இதோ அசுரன் மெல்ல மெல்ல முருகப்பெருமானை நோக்கி வலம் வருகின்ற அந்த காட்சியை நாம் இப்பொழுது தொலைக்காட்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த அசுரன் சுற்றி வந்து எப்படியேனும் முருகப்பெருமானை அழித்துவிட வேண்டும் என்பதாக நினைத்து தன்னுடைய பெரும் போரை அவன் நிகழ்த்துகின்றான். அந்த தனி முகத்தை நாம் மனித முகமாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அஞ்சேல் அஞ்சேல், வேலுண்டு வினையில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை என்று பக்தர்களெல்லாம்
எம்பெருமானுடைய முருகப்பெருமானுடைய அந்த திருநாமத்தை அரோஹரா என்கின்ற கோஷத்தை முழக்கியபடி இருக்க சுற்றி சுற்றி வருகின்ற அந்த அசுரரிடத்திலே எப்படி அந்த ஆணவம் தலை தூக்கி நிற்கின்றதோ அதை போலவே முருகப்பெருமானை விட ஒருபடி உயர்ந்து அவன் இருப்பதை போன்றே நமக்கு இங்கே தெரிகின்றது. இதோ இங்கே அசுரன் முருகப்பெருமானை நோக்கி வருகின்ற அந்த காட்சியை நாம் நேரடியாக பார்க்கின்றோம். ஆணவத்தின் சொரூபமாய் சூரபத்மன் முருகப்பெருமானை நோக்கி வர அந்த முருகப்பெருமானை ஏந்தி இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீபாத தாங்கிகளும் அங்கே அசுரனை தாங்கியிருக்கும்படியான அந்த பக்தர்கள் எல்லாம் காண்பவர்கள் மனம் குளிரும்படியாக அற்புதமான இந்த வைபவத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். மரத்தை அவனே தனக்கு ஓர் ஆயுதமாக பயன்படுத்தி முருகப்பெருமானை நோக்கி எரிந்தான் என்பதனாலே அந்த மரம் பின்னாடியே நமக்கு காட்சி தருகிறது. அந்த மரத்தின் இடையே அங்கே சூரபத்மன் ஓடி ஓடி வந்து முருகப்பெருமானை நோக்கி வருகின்ற காட்சியை அங்கே குழுமியிருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் மிக அழகாக நமக்காக நடத்துகின்றார்கள். எப்பொழுது இந்த சூர சம்ஹாரம் என்பதான வைபவம் நிறைவரும், எப்பொழுது முருகப்பெருமானுடைய திருக்கரத்திலே இருக்கும்படியான அந்த வீரவேல் ஞானவேல் சக்திவேல் அந்த ஆணவம் என்பதான அந்த சூரபத்மனை அழிக்கும் என்பதை காண்பதற்காக அந்த க்ஷண நேரத்தில் தீமை அழிந்து நன்மை பெருகும்படியான அந்த வைபவத்தை காண்பதற்காக குழுமியிருக்கக்கூடிய பக்தர்களெல்லாம் அந்த காட்சியை காண வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்க அந்த வைபவத்தையோ நாம் நம்முடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய வரவேற்பறையில் இருந்தபடி அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஆறு முகனோ தீப்பொறியிலிருந்து தோன்றியவன் என்பதனாலே வான வேடிக்கைகளெல்லாம் இங்கே நடைபெறுகிறது. இதோ அரோஹரா அரோஹரா முருகப்பெருமானுக்கு அரோஹரா என்கின்ற கோஷம் விண்ணை பிளக்கின்ற வகையிலே எம்பெருமான் முருகனுடைய அந்த வீரவேல் இப்பொழுது சூரபத்மனை நோக்கி செல்லுகின்ற அந்த காட்சியை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றும் சற்று நேரத்திலே அந்த சூர சம்ஹாரம் என்பதான வைபவம் நடைபெறப் போகின்றது என்பதை அறிந்த பக்தர்கள் குழுமியிருந்து அரோஹரா என்கின்ற கோஷத்தை எழுப்ப வீரவே இப்பொழுது சூரபத்மனை நெருங்குகிறது. சூரபத்மனுடைய தலையை வீழ்த்த அங்கே சூரபத்மனுடைய வதம் நிகழ்ந்ததான அந்த காட்சியை நாம் இப்பொழுது புதுயுகம் தொலைக்காட்சியின் மூலமாக நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். குழுமியிருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அரோஹரா என்கின்ற கோஷத்தை எழுப்ப அந்த வைபவத்தை சூர சம்ஹாரம் என்பதான வைபவத்தை நமக்காக முருகப்பெருமான் வழங்கிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். பால்குடம் காவடி பக்தர்கள் ஒருவால், பரிவுடன் வழிபடும் அன்பர்கள் ஒருவால், நாட்டிசையோ திரை கொணர்ந்தனர் ஒருவால், நலமுடன் தமிழ்மறை ஒலிப்பவர் ஒருவால், பார்க்கடல் துயின்றோனும் பிரமனும் ஒருவால், பண்புடன் ஊர்வசி அறம்பயர் ஒருவால், ஏர்கொரும் ஒளித்திகள் செந்து இருக்க அத்தனை பேரும் சூழ்ந்திருக்கக்கூடிய கீழ்த்திசை அருணனும் கிளரொளி வீச, கிளிமையில் குயில் காகம் சேவல்கள் கூவ, காரிருள் நீக்கிடும் கதிரவன் வரவும், அழகான இந்த காட்சியிலே இந்த தருணத்திலே வெண்சங்கம் முழங்க, விசையொலி பேரி விதவிதமான வாத்தியங்கள் ஒலிக்க, தன்னருள் சுரந்திடும் தனிமலர் பாதங்கள் சார்ந்துடன் தரிசிக்க யாவரும் வந்தனரோ என்பதை போன்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். இதோ அசுரன் மீண்டும் மீண்டும் வந்து எப்படியேனும் முருகப்பெருமானை அழித்திட துணிகின்றான் என்பதனாலேதான் இங்கே மற்றொரு சக்கரவசம் என்பதான ஓர் பறவையாக சூரன் எப்படியேனும் முருகனை அழித்திட துணிகின்றான் என்கின்ற காட்சியை நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். முருகன் இந்திரனையே மயிலாக்கி அந்த பறவையை வீழ்த்தப் போகின்ற காட்சியை நாம் இன்னும் சற்று தருணத்திலே பார்க்கப் போகின்றோம். பாசுபத அஸ்திரத்தை கொண்டு அசுரகுலத்தை அழித்தான் முருகப்பெருமான். பிறகு தன்னுடைய மற்றொரு அஸ்திரத்தினாலே சூரபத்மனுடைய மாயத்தேரை தனதாக்கி கொண்டான்.
பிறகு இதோ நாம் பார்க்கின்ற அந்த பறவையை கூட அழித்து தன்னிடத்திலே சேர்த்து கொண்டான். சூரன் மரமாக நின்றான். பிறகு அதனையே இரண்டாக வெட்டி ஒன்றை தனக்கு மயில் வாகனமாகவும் மற்றொன்றை சேவல் கொடியாகவும் மாற்றிக்கொண்டான். இப்படி முருகப்பெருமான் அந்த போர் என்பதான தீமைக்கும் நன்மைக்கும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் அறத்திற்கும் பாவத்திற்கும் இடையேயான இந்த போராகவே இது கருதப்படுவதனாலே இந்த அழகிய வளர் பிறை நன்னாளிலே சஷ்டி திதியிலே நடைபெறுகின்ற இந்த ஆறாம் திருநாள் வைபவத்தில் அற்புதமாக சேவல் கொடியோனாக முருகப்பெருமான் சூரபத்மனை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த திவ்ய காட்சியை நாம் இன்னும் சற்று நேரத்திலே புது யுகம் தொலைக்காட்சியின் மூலமாக நேரடியாக கண்டு தரிசிக்க இருக்கின்றோம். முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு திருவிளையாடலும் ஏதோ ஒரு செய்தியை அவன் எளியன் காருண்யன் சௌலபியன் என்பதான ஒவ்வொரு தத்துவத்தை விளக்கும்படியாகவே இருக்கின்றது என்பதை நாம் அறிய முடியும். இராஜசகுணமும் தாமசகுணமும் இரண்டும் ஒன்றை ஒன்று சேர அதுவோ சத்வகுணத்தை நோக்கி அதை அழிப்பதற்காக முற்படுகின்ற தருணத்தில் சத்வகுணம் நம்முடைய மனத்திலே மேலோங்கி நிற்குமேயானால் ராஜசமும் தாமசமும் அழிபடும் என்பதை காட்டுவதுதான் இந்த சூரபத்மனுடைய வதம் என்பதையும் நம்முடைய ஆன்றோர்கள் நமக்கு சொல்லுவார்கள். மாயையை வெல்வதே மயில் என்பதாக காட்டுவதாகவும் மூ என்பது முகுந்தன் அவனே காத்தலாகிய செயலை செய்பவன், ரூ என்பது ருத்ரனை அடையாளம் காட்டுகிறது, க என்பது கமலத்திலே எழுந்தருளிருக்கும்படியான பிரம்மனை காட்டுவதனாலே படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலையும் செய்யக்கூடியவர்களுக்கு முழுமுதற் கடவுளாக அனைத்தையும் ஒன்று சேர்த்த ஒரு சொரூபமாக முருக என்றிருப்பதான அந்த திவ்ய நாமத்தை தாங்கியபடி இங்கே முருகப்பெருமான் விழிக்கு துணையாக பழிக்கு துணையாக மொழிக்கு துணையாக வழிக்கு துணையாக இருக்கக்கூடியவன் அந்த வீரவேல் கொண்ட முருகப்பெருமான் என்பதைத்தான் நாம் இங்கே இந்த சூர சம்ஹார வைபவத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதோ அந்த ஊர்வேல் இப்பொழுது மீண்டும் அவருடைய திருக்கரத்திலே இருந்து புறப்பட்டு சூரபத்மனை அழிப்பதற்காக செல்லுகின்ற வைபவத்தை நாம் பார்க்கின்றோம். பொன்னரி அதனின் செல்லும் போக்கினை விளக்கி மேலாம் நன்னறி ஒழுகச் செய்து நவையறு காட்சி நல்கி என்னையும் அடியனாக்கி இருவினை நீக்கி ஆண்ட பன்னிரு தடந்தோல் வள்ளலுடைய அந்த வேல் இப்பொழுது சூரபத்மனை வதம் செய்கின்ற காட்சியை அவனுடைய தலையை விளக்கி அந்த சேவல் கொடியாக அவன் மாற்றிக்கொண்டான் என்கின்ற வைபவத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வேல் ஒன்றோடு ஒன்று போத அங்கே படை வீரர்கள் எப்படி அந்த நாளிலே முருகப்பெருமானுடைய வெற்றியை கொண்டாடினார்களோ அப்படி கொண்டாடுகின்ற அந்த காட்சியை வீரவேல் வெற்றிவேல் ஞானவேல் என்று புழங்குகின்ற பக்தர்கள் கோஷம் விண்ணை பிளக்க இங்கே முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து அவனை உருமாற்றி சேவல் கொடியாக ஏற்றுக்கொண்ட அந்த திவ்ய காட்சியை நாம் இப்பொழுது புது யுகம் தொலைக்காட்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அரகர 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 அரகரோகரா.